என்னோட எக்ஸ் கலீக்பா அவரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலை செஞ்சோம். ரொம்ப நல்ல பையன்பா, எப்ப ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவோம். ஓ அப்படியா? ஆமா, உங்களுக்கு எப்படி அவனை தெரியும்? ஓ அதுவா, நேற்று என் மொபைலில் சார்ஜ் போட போனேன்னா அப்போ வந்து ஓ மொபைலில் சார்ஜில் இருந்தது, சார்ஜை ரிமூவ் பண்ணேன், அப்போ பளிச்சின்னு ஒரு மெசேஜ் வந்தது. யார்கிட்டேருந்து? சார்ஜ் குட்டிக்கிட்டேருந்து. கால் மீ வென் ஃப்ரீன்னு. ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பான்ப்பா. அவன் வெரி வெரி டீசன்ட் ஃபெலோ. பர்மிஷன் கேட்காம கால் கூட பண்ண மாட்டேங்கிறான் பாருங்களேன். நான் இன்னும் முடிக்கலையே. கால் மீ வென் ஃப்ரீ பேபி குட்டி வித் ஹார்ட்டின் சிம்பிள், அதுவும் ரெட் கலர் வேற. அப்பா அது அது வந்து அது வந்து என்னென்ன சொல்கிறது? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஜார்ஜ் குட்டி வேற வீட்டில் போய் வாழ போகிறவங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக. என்னது அப்பா என்ன சொல்கிறீங்க? டே, இதுக்கு முன்னாடி அந்த பேபிமா, செல்லக்குட்டி, குஜ்ஜு குட்டி, அப்புறம் லக்ஷு, இவங்கெல்லாம் வந்து இப்போ வேற வீட்டில் வாழறாங்க. ஸோ அதனால சொன்னேன். என்னது என்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பின்ன என்ன இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கேன். ஆ, எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அதெல்லாம் தாண்டி தானே நாங்கள் வந்திருக்கோம். உனக்கு அப்பேன், எனக்கு கொடுத்தாத. ஓகேப்பா ஓகேப்பா, ரிலாக்ஸ், கூல் கூல். ஆ, ஒரு நிமிஷம். ஆ ஹலோ பேபிமா, நான் வரேம்மா, நான் வரேன். ஆ ஓகே, நான் வந்துட்டோம். அப்பா பேபிமா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா, அவங்க வேறு வீட்டில் தான் வாழ போகிறாங்க. நான் சேஃபாக போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஆ வரேன்ப்பா.